Hello guys and friends, Presidency College Chennai and the college nodiya details fulla sollunga appdin solittu namma channel ovvoru video liye vandu comments la ketitte irundanga. So Presidency College vandu rank list release pannala ennikku counseling theriyen solitte irundanga. So avanga vandu rank list release pannadhukku munnadiye அந்த மெரிட்ல அந்த ஹையஸ்ட் ரேங்க்ல இருந்த அவங்களுக்கு எல்லாமே வந்து தனிப்பட்ட முறையில மெயிலோ மெசேஜோ அனுப்பி என்னைக்கு கவுன்சிலிங் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பிரசிடென்சி காலேஜ் வந்து அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல ரேங்க் லிஸ்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே நேரத்தில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்னுடைய ஷெட்யூலும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நாம அதை பார்க்கலாம், டெமோவா நாம பார்க்க போறோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்சி காலேஜினுடைய அபிஷியல் வெப்சைட்டு பிரசிடென்சி காலேஜ் chennai.ac.in வந்து வெப்சைட் அட்ரஸ். அங்கே போனீங்கன்னா பாருங்க மேல ஸ்க்ரோல் ஓடிட்டு இருக்கா, யூஜி அட்மிஷன் ரேங்க் லிஸ்ட் 2022-23. அதே மாதிரி பக்கத்திலேயே வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் 2022-23 இருக்கு. இது முதல்ல வந்து இந்த ஸ்க்ரோலர் இல்லை, இப்போ இந்த ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கு. நீங்க ஒவ்வொன்றா வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அட்மிஷன் ரேங்க் லிஸ்ட்னு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அட்மிஷன் ரேங்க் லிஸ்ட் இது வந்துடும். ஸோ ரேங்க் லிஸ்ட் ஆஃப் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரின்சிபல் ரேங்க் லிஸ்ட் யூஜி அட்மிஷன் 2022-23. த ரேங்க் லிஸ்ட் டஸ் நாட் வாரண்ட் எ சீட். இந்த ரேங்க் லிஸ்ட்ல பேர் இருந்தாவே உங்களுக்கு வந்து சீட் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது கிடையாது, ஓகேவா? ஸோ த அட்மிஷன் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி பேஸ்ட் ஆன் எலிஜிபிள் கிரைட்டீரியா. அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் அட்மிஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து பிரின்சிபல் பிரசிடென்சி காலேஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து பிஏ தமிழ்னா இதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா நீங்க அந்த நேம் லிஸ்ட் அந்த ரேங்க் லிஸ்ட்டை நீங்க பாத்துக்கலாம். இது ஓப்பன் ஆகல, ஆனால் ஓப்பன் ஆகுது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட அதனுடைய இதை நான் கொடுத்துருந்தேன், ஓகேவா? பிபிஏ பிகாம்னுடைய லிஸ்ட்டை நான் கொடுத்துருந்தேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ அதே நேரத்தில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வேணுமோ கொஞ்சம் ஓப்பன் ஆகாமல் இருந்தாலும், ஏன்னா எக்கச்சக்கமான பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ரெகுலராக அவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப லேட் ஆகும் ஓப்பன் ஆகிறதுக்கு. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ரேங்க் லிஸ்ட்டை பார்த்துக்கலாம். இப்போ ஷெட்யூலும் போட்டாங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஷெட்யூலு. ஸோ கவுன்சிலிங் ஷெட்யூல் ஃபார் யூஜி கோர்சஸ் கவுன்சிலிங் ஃபார் அட்மிஷன் டு யூஜி கோர்சஸ் ஆஃப் பிரசிடென்சி காலேஜ் உட் பி ஹெல்ட் ஆஸ் கிவன் பிலோ. ஃபர்ஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங் வந்து காலையில் 10 மணிக்கு ஆரம்பிக்குது. ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே இல்லையா, 5/8/2022 வந்து ஸ்பெஷல் கோட்டா வந்து கவுன்சிலிங் இப்போ நடந்துகிட்டு இருக்கு பிரசிடென்சி காலேஜில், ஓகேவா? அவங்களுக்கெல்லாம் முன்னாடியே தெரியப்படுத்திட்டாங்க, அவங்க வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கோட்டா, என்சிசி கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, தமிழ் ஆரிஜின்ஸ் ஆஃப் அந்தமான் நிக்கோபார், பிகாம் இயரிங் இம்பேர்டு, பிசிஏ இயரிங் இம்பேர்டு, ஆல் நெசசரி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் மஸ்ட் பி ப்ராட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு, ஓகேவா? அடுத்தது வந்து மண்டே 8/8/2022 மண்டே வந்து பிகாம் ஜென்ரல் அகடமிக் வொக்கேஷனல் ரெண்டுக்குமே வந்து கவுன்சிலிங் நடக்க போகுது. 400 ரேங்க்ல இருந்து 380 ரேங்க் வரைக்கும் அகடமிக் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு, அகடமிக் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் பிகாம் ஜென்ரல் அட்மிஷனுக்காகவும், அதே மாதிரி 400th rank-ல் இருந்து 340 வரைக்கும் பிகாம் ஜென்ரல் அட்மிஷனுக்காக ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து கவுன்சிலிங் நடக்க போகுது. அப்புறம் பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் வந்து 400th rank-ல் இருந்து 360 rank வரைக்கும் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவுன்சிலிங் நடக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து பிஏ தமிழ் அட்வான்ஸ் தமிழ் அண்ட் பார்ட் ஒன் தமிழுக்கு வந்து 100 மார்க்லேருந்து 95 மார்க் வரைக்கும் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவுன்சிலிங். அதே மாதிரி பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு வந்து 100-70 வரைக்கும் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவுன்சிலிங். நெக்ஸ்ட் பிஏ ஹிந்தி உருது மலையாளத்துக்கு எல்லாமே வந்து அன்னைக்கு 8ஆம் தேதி கவுன்சிலிங் ஆகஸ்ட் 8 நடக்குது. அந்த ஹிந்தி உருது மலையாளத்துக்கு வந்து அந்த ரேங்க் எல்லாருக்குமே யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணி ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கோ அது எல்லாமே வந்து போய்க்கலாம். அப்புறம் 10/8/2022 வந்து பிஎஸ்சி ஆல் சயின்ஸுக்கும் வந்து நடக்க போகுது. 400th rank-ல் இருந்து 330 rank வரைக்கும் 10/8/2022 நடக்க போகுது வெட்னஸ்டே. அடுத்து ஆல் ஆர்ட்ஸ் கோர்சஸ் அதாவது பிஏ கோர்சஸ் லாங்குவேஜ் தவிர என்ன லாங்குவேஜ்க்கு ஏற்கனவே 8ஆம் தேதி நடக்குது. 12/8/2022 வந்து 400th rank-ல் இருந்து 330 rank வரைக்கும் ஆல் பிஏ கோர்சஸ் வந்து எக்ஸப்ட் லாங்குவேஜஸுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்க போகுது. என்னென்ன கொண்டு வரணுங்கிறத கிளியராக இங்கே சொல்லியிருக்காங்க, ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஆர்ட்ஸு காமர்ஸ் கோர்சஸுக்கெல்லாம் 1295 ரூபா, சயின்ஸ் கோர்சஸுக்கு வந்து 1315 ரூபா சொல்லியிருக்காங்க. பேரண்ட்ஸ் டு அக்கம்பனி த ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே நம்ம வீடியோவில் நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போங்க, ஓகேவா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங், ஃபர்ஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கான ஷெட்யூல் தான். ஸோ இங்கே நோட் கொடுத்துட்டாங்க, செகண்ட் கவுன்சிலிங் ஷெட்யூல் வில் பி இன்டிமேட்டட் லேட்டர்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஸோ பிரசிடென்சி காலேஜ்னு நிறைய கேட்டுட்டு இருந்தீங்க, பார்த்துட்டீங்களா? இப்போ திருப்தி தானே? தேங்க்யூ வெரி மச். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். மேற்கொண்டும் உங்களுக்கு வேறு எந்த காலேஜ்லையாவது
இன்னும் உங்கள் ஷெட்யூல் வராமல் இருந்ததுன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம சேனலில் வந்து வீடியோ கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.